சென்னை அகாடமி நான் உங்கள் ரோஹன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிட் 8 அதாவது வரலாறுல யூனிட் 8 அதாவது தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சரிங்களா தமிழகத்தினுடைய வரலாறு கிட்டத்தட்ட பார்க்கணும்னா தமிழகத்தில் என்னென்ன ரிவால்ஸ் நடந்துச்சு அதில் முதல்ல அதை பார்க்குறோம் சரிங்களா தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி இது பார்த்தோம் இப்போ யூனிட் 7ல தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது தமிழகத்தை தவிர இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் அதுலேயும் தமிழகத்தை பற்றி வரும் இங்கே ஏர்லி ரிவால்ஸ் அதாவது தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் யாரெல்லாம் வந்தார்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதை தான் நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறோம் ஸோ இது யூனிட் 8ல வரும் சரிங்களா ஸோ தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால உணர்வுகள் உள்நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்ற கிளர்ச்சிகள் எழுச்சிகள் மூலமாக வெளிப்பட்டன எஸ் யாருக்கு தான் இந்த ஆட்சி பிடிக்கும் பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி யாருக்குமே பிடிக்கல சரிங்களா இந்தியா முழுக்க ஒரே ஸ்டாண்டு தான் அதில் தமிழகம் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கிறது அதில் ஸ்டார்டிங்கில் சரிங்களா ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தான் முதல்லே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறது பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த காலத்தில் இருந்தால் பாளையக்காரர்கள் பாளையக்காரர் முறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்குது அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்கள் அந்த பாளையக்காரர்கள் பின்னாளில் பெரிய ஆட்களாகி அவர்கள் அவர்களுடைய எதிர்ப்பு தான் முதன் முதல்ல ஆங்கிலேயருக்கு வந்திருக்குது சரிங்களா ஸோ இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றது யார் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா காகித்திய அரசன் வாராங்கலை சேர்ந்த வாராங்கல் அப்படின்றது காகித்திய கிங்டம் சொல்லுவோம் அந்த காகித்திய அரசின் வாராங்கலை சேர்ந்த பிரதாப ருத்ரன் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல அவங்க நாட்டில் இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க இது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அரசை பகுதி பகுதியாக பிரித்து பல பேரிடம் ஒப்படைப்பது சரிங்களா இது பல பல இதுலேருந்து நம்மளும் பார்த்துருக்குறோம் இந்த இக்தா முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா டெல்லி சுல்தான்ஸில் இக்தா முறை அப்படின்னு ஒரு முறை இருக்கும் எல்லா இடங்கள்லையும் இது தான் சரிங்களா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்கிறோம்ல அதுதான் இந்த முறைன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழக அரசுன்னு இருக்குது அதை மாவட்டம் மாவட்டமாக பிரிச்சு யார் கையில் கொடுத்துருக்குறோம் கலெக்டர் கையில் கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதையும் அவர் அதுக்கடுத்து அடுத்து பிரித்து பிரித்து அவர் கொடுக்குறாரு அவருடைய வசதிக்காக அவர் என்ன பண்ணுறாங்க அதுக்கு கீழே வட்டாட்சி இருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி அடுத்தடுத்த பதவிகள் போகும் சரிங்களா ஏன்னா மக்களை நிர்வகிப்பது அப்படின்றது சாதாரண ஒரே ஒருவரால் செய்யக்கூடிய காரியம் அல்ல ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்காக இந்த பாளையக்காரர் முறையே முதல் முதல்ல எங்கே கொண்டு வந்திருக்காங்க காகித்திய அரசில் வாராங்கலை சேர்ந்த காகித்திய அரசில் பிரதாபருத்ரன் அப்படின்றவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் ஸோ இந்த முறையை பின்பற்றி விஸ்வநாத நாயக்கர் அதாவது விஜயநகர பேரரசிலிருந்து வந்த நாயக்கர முறை சரிங்களா நாயக்கர்கள் இங்கே வந்து ஆண்டிருக்கிறாங்க அதில் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் இங்கே வந்திருக்கிறார் சரிங்களா மதுரையை ஆளும்போது சரிங்களா மதுரையை ஆள விஸ்வநாத நாயக்கர் அனுப்பப்படுகிறார் அதாவது திருமலை நாயக்கர் மகால்னு இங்கே மதுரையில் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் திருமலை நாயக்கர் மகால்னு இருக்கும் ஸோ அது நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது அதுவும் குறிப்பாக திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது அதனால தான் அதை திருமலை நாயக்கர் மகால் அப்படின்னு சொல்கிறோம் இன்ன வரைக்குமே மதுரையில் பேலஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் அங்கே தான் அந்த மகால் இருக்குது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஆங்கிலேயர் காலத்துலேயுமே அது அப்படியே இருந்தது பல படங்கள் பல பாடல்கள்லாம் துறையில் பல பாடல்கள் பல படங்கள்லாம் அங்கே எடுத்திருக்கிறாங்க பார்த்துருக்கலாம் பெரிய பெரிய தூண்கள் மிக பிரம்மாண்டமான தூண்கள் மிக பிரம்மாண்டமான உயரமான கட்டடம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் ஸோ அது அதுக்கு முன்னாடி அவரது மூதாதையரான விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவரும் அரியநாதர் அப்படின்ற அமைச்சரும் சேர்ந்து தான் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா இது மொத்தமாக 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது பாளையம் சொல்கிறது ஒரு ஒரு ஏரியா சரிங்களா ஏரியான்றது சும்மா இப்போ நம்ம ஏரியா மாதிரி நம்ம ஏரியான்னு சொல்கிறோம் ரெண்டு சந்து மூணு சந்து கிடையாதுங்க மிகப்பெரிய இடம் இப்போ மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேட்டுப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரைன்னு கூட வேணாம் மேட்டுப்பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோரிப்பாளையம் ஆரப்பாளையம்ன்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சரிங்களா ஆரப்பாளையம் கோரிப்பாளையம் இப்போ என்னோட வீடு இருக்கிற ஏரியா வந்து குயவர் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பழைய குயவர் பாளையம் ரோடு அப்படின்னு அந்த ரோடு பேர் அப்படி இருக்குது சரிங்களா ஸோ அந்த மாதிரி கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் மேட்டுப்பாளையம்
அப்படி இப்படின்னு சொல்லி பாளையங்களாக இருக்கிறது சரிங்களா. இது பெங்களூர் வரைக்குமே விரிவடைந்திருக்கிறது இந்த 72 பாளையங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு சரிங்களா. ஸோ நிறைய இடங்களில் இந்த பாளையங்களாக பிரித்து 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 அவர்களுக்கு கீழாக அந்த பாளையக்காரர்களை அதை ஆள்பவரை பாளையக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தான் பாளையம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய நிலப்பகுதிக்கு உரிமையாளர் பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்றாங்க சரிங்களா. ஈச் பாளையக்காரர் வாஸ் த ஹோல்டர் ஆஃப் அ டெரிட்டரி ஆர் பாளையம் கிராண்டட் டு ஹிம் இன் ரிட்டர்ன் ஃபார் மிலிட்டரி சர்வீஸ் அண்ட் ட்ரிபியூட். இதே தான் இதான் முறை. ஒரு ஒரு யார்கிட்ட கொடுப்பாங்க எல்லாத்தையும் மன்னனால் பார்க்க முடியாது. விஸ்வநாத நாயக்கரோ இல்லை அரியநாதர் அப்படின்ற இந்த மினிஸ்டராலேயோ போய் என்ன பண்ண முடியாது, எல்லா இடங்களையும் இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது, அது சாத்தியமற்றது. ஸோ அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு அமைச்சர்கள் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த இடங்களை கொடுத்துறது, அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை வாங்கி அவர்கள் மன்னனிடமோ அமைச்சரிடமோ அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் சரிங்களா. புறத்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும் சொல்கிற புரியுதுங்களா ரைட். ஸோ இதுதான் பாளையக்காரர் அப்படின்றது அவங்க தான். அதே போல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பாளையக்காரர்கள் தங்களது கடமைகளிலிருந்து தவறியதோடு அதிகாரத்தையும் பெருக்கிக் கொண்டனர் சரிங்களா. ஒரே இடத்துல ஒரு இடத்துல நம்ம பவர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலங்களில் இப்பயே அது நிறைய நடக்குது சரிங்களா. இப்போ ஒரு பவர்ல இருந்து இன்னொரு பவருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது நமக்கே அந்த தலைக்கணம். அதே போல் என்ன அப்படின்னா சில அதிகார துஷ்பிரயோகங்கள், நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிகழ எல்லாரையும் சொல்லலை, சில பேர்கிட்ட இருந்து இது வெளிப்படும் சரிங்களா. ஸோ ஆனால் இந்த பாளையக்காரர்கள் அப்போ அவர்களுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்குன்னு அவங்க உணர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்ய வேண்டிய அந்த டாக்ஸ் கலெக்ஷன் இல்லை அந்த மக்களை பார்த்து கொள்ளும் அந்த டியூட்டியிலிருந்து விலகி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தங்களது சக்திகளை பெருக்கி கொள்கிறார்கள். நாளைக்கு நம்ம தான் இந்த இடத்துக்கே ராஜா, ஸோ நம்மளை இனிமேல் யாரும் கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாளையக்காரர்கள் தென்னிந்திய அரசியல் கட்டமைப்பில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக விளங்கினார்கள். எஸ் தே டிட் இட் சரிங்களா. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆட்களாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்ட விஜயநகர பேரரசும் வீல ஆரம்பிக்குது சரிங்களா. விஜயநகர பேரரசும் நடத்தியிருக்கிறோம் அதை பாருங்கள். அதுலேயுமே என்னென்ன அவங்க வந்து 1600 அப்புறம்லாம் அவங்க வீல ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த நாயக்கர்கள் இங்கே இருக்கும்போது இவங்களுடைய பவரும் லெஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த நாயக்கர்களாலையுமே பெரிய இந்த 72 பாளையங்களையும் மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ தூரத்தில் இருக்கிற பாளையக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களது சுதந்திரத்தை அறிவித்து கொண்டு தாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் தான் இந்த இடத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. இது நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது புலித்தேவர், இவர் தான் முதல் முதல்ல ஆங்கிலேயரிடம் சண்டை செய்தவர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது தமிழர் சரிங்களா. பாளையக்காரர்ஸ் வேர் 2 blocks, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக்ஸ். 2 பிரிவுகள் இருக்குது பாளையக்காரர் முறையிலேயே, 2 பிரிவினர் இருக்கிறாங்க, மேற்கு கிழக்கு பிரிவுகள் சரிங்களா. மேற்கு பாளையக்காரர்கள் கிழக்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருக்குது. கிழக்கில் இருந்த பாளையங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாளையங்கள் இன்னும் நிறையா இருக்குது சார். 72 சொல்லிட்டு இவ்வளோதான் சொல்கிறீங்க, இருக்குது நிறைய இருக்குது சரிங்களா. பட் இப்போதைக்கு இந்த நம்ம முக்கியமான ஊர்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலம் குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்டயபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா. ஸோ இதெல்லாம் கிழக்கு. மேற்கு பாளையங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சிங்கம்பட்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சிங்கம்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, சேத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா. ஸோ இந்த வெஸ்டர்ன் பிளாக் அப்படின்றவங்க யாருன்னா இவர்கள் மேற்கு பிரிவினர் மறவர் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறவர் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிழக்கு பிரிவினர் வந்து தெலுங்கு பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவர்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், அவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது. இந்த மறவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு சொல்லவில்லை. மறவர் பாளையக்காரர் அப்படின்றது தமிழர், தமிழர்னா அறம் சார்ந்த மறவர்னு அர்த்தம். மறவர்ன்றது வந்து ஒரு ஜாதி பெயர் அல்ல, இருக்குது அதனால தான் அதை சொல்கிறோம். அது வந்து ஒரு ஜாதி பெயர் கிடையாது, அது வந்து மொத்தமாக என்னென்னா ஒரு மரபு பெயர் சரிங்களா. தமிழர்களுடைய மரபு பெயராக இருக்கிறது சரிங்களா. ஸோ ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூலித்தேவர் அப்படின்றவர் வந்து நெற்கட்டும் சேவலை சேர்ந்தவர் சரிங்களா. நெற்கட்டும் சேவல் பாளையத்தின் பூலித்தேவர் மறவர் பிரிவுக்கு தலைவராவார். அதே போல்
கட்டபொம்மன் அப்படின்றவர் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மன் தெலுங்கு பிரிவுக்கு தலைவர் ஆவார் சரிங்களா. ஸோ ரெண்டு பாளையக்காரர் பிரிவு இருக்காங்க, மேற்கு கிழக்கு. மேற்கு பாளையக்காரர்கள் யாரு, மறவர், மே மறவர் அப்படின்னு வச்சுங்க, மா மாதானே அந்த இதில் தானே வருது. ஸோ மேற்கு மறவர், கிழக்குங்கும் போது தெலுங்கு பாளையக்காரர்கள், தெலுங்கு ரெண்டு பாளையக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், ஒன்று மறவர் இன்னொன்று தெலுங்கு சரிங்களா. ஸோ மேற்கு மறவர், கிழக்கு தெலுங்கு அப்படின்னு வச்சுங்க சரிங்களா, கிழக்கு தெலுங்கு சரிங்களா. ரைட். ஸோ இந்த புலித்தேவர் அப்படின்றவர் தமிழ் பாளையக்காரர்கள், அதாவது தமிழ் மறவர் பாளையக்காரர் பிரிவுக்கு சொந்தமானவர், அவர் தலைவராக இருக்கிறார். கட்டபொம்மன் அப்படின்றவர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்து கொண்டே மித்த இதெல்லாம் இருக்குல்லையே, அந்த சாத்தூர் அதுன்னு இருக்குல்லையா, அது அந்த தெலுங்கு பிரிவுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் சரிங்களா. ஸோ இதுக்கடுத்து ஆற்காட்டு நவாப் கர்நாடக போர்களில் ஏற்பட்ட செலவுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடன் பெற்றிருந்தார். இந்த ஆற்காட்டு நவாப் அப்படின்றது கர்நாடகத்தினுடைய நவாபாக இருக்கிறாங்க சரிங்களா. கர்நாடகம் அப்படின்ற ஏரியாவுக்கு அதான் ஆற்காட்டுன்னு சொல்லுவோம், அதனுடைய நவாப், அதனுடைய மன்னராக இருக்கக்கூடியவர். ஏன்னா நீங்கள் அங்கே விஜயநகர பேரரசு விழுந்த பிறகு யார் அது அதுக்கப்புறம் யார் கைக்கு போகிறது அப்படின்னா ஆற்காட்டினுடைய நவாப் சரிங்களா, அவங்க கைக்கு தான் இந்த இடங்கள்லாம் போகுது. இவர்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. யாரு, புலித்தேவர், கட்டபொம்மன், அது போக பாளையக்காரர்கள் அனைவரும் நவாபுக்கு வரி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது சரிங்களா. ஸோ புரிஞ்சுக்கங்க, கர்நாடகத்தின் நவாபு அவர் தான் இருக்கிறாரு. அது ஆற்காட்டுன்னு சொல்லுவோம், ஆற்காட்டு நவாப்னு சொல்லுவோம், கர்நாடக நவாப்னு சொல்லுவோம், எப்படி சொன்னாலும் ஒன்று தான் சரிங்களா. அவங்களுக்கு தான் இவங்க வரி கட்ட வேண்டியது இருக்குது. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு கர்நாடக நவாபுக்கு தான் யார் இவங்கெல்லாம் வரி கட்ட வேண்டியது இருக்குது. இவங்க எல்லாருமே அதிலிருந்து வந்தவர்கள் தான் சரிங்களா. பாளையக்கார அதுக்கடுத்து நாயக்கர்கள், நாயக்கருக்கு அடுத்து பாளையக்காரர்களாக இவங்க உருவெடுத்து வந்திருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஆற்காடு நவாப் கர்நாடக போர்கள் சரிங்களா, கர்நாடக போர்கள்னு ஒரு போர்கள் இருக்குது, அது நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கர்நாட்டிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரிங்களா. அந்த கர்நாட்டிக் வார்ஸில் ஏற்பட்ட செலவு, அதில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட தான் இவங்க இருப்பாங்க. அதில் இருந்த நவாப் சரிங்களா முகமது அலின்னு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்கள்ட்ட காசு வாங்கியிருப்பார் செலவுக்காக, கிழக்கிந்திய கம்பெனி வந்து கடன் பெற்றிருந்திருப்பார். அந்த நேரத்தில் கடனை திரும்ப செலுத்தக்கூடிய நிலையை கடந்த போது சரிங்களா, அவர் வந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையை கடந்த பின்பு தெற்கு பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரம் கம்பெனிக்கு வழங்கப்பட்டது. தெற்குனா தெற்கு பாளையக்காரர்கள் யாரும் இல்லை, கிழக்கு மேற்கு பிரிவு தான், தெற்கே சரிங்களா. தெற்கு பாளைய தெற்கில் பாளையக்கார தெற்கில்னு கூட போட்டுக்கோங்க சரிங்களா, சதன் பாளையக்காரஸ். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு, கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்கு, தமிழ்நாடு கேரளாவும் கர்நாடகா பொறுத்தளவுக்கு எங்கிட்ட இருக்கு, சவுத்தில் இருக்கு சரிங்களா, நம்ம தெற்கில் இருக்கிறோம். ஸோ அதை தெற்கில் உள்ள பாளையக்காரிலிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கம்பெனிக்கு கொடுத்துறாரு. சொல்கிறது புரியுதா. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து எனக்கு வரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், இப்போ அவருக்கு நான் திருப்பி செலுத்துறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், நான் உங்கள்கிட்ட இருக்கு நீ உங்கள்கிட்ட போய் வாங்கிக்க சொல்கிறேன் அவரை சரிங்களா. நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி இவங்க எனக்கு காசு தரணும், நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துறேன், அவங்கள்ட்ட நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், அவங்க வந்து உங்களுக்கு இனிமேல் பணம் செலுத்துவார்கள் அப்படின்ற அந்த உரிமையை சரிங்களா, வரி வசூல் செய்யும் அதிகாரமே கம்பெனிக்கு ஆங்கிலேயர்கிட்ட போயிருச்சு. ஸோ இது யாருக்கு பிடிக்காது, இது யாருக்குமே பிடிக்காது இல்லையா. இருவருமே நவாபிற்கு செலுத்த வேண்டிய இஸ்து அல்லது கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். எஸ், யாருமே யார் தான் அதுக்கு ஒத்துக்குவான். இவ்வளோ நாள் இந்த இந்தியாவுக்குள்ளே இருந்த ஒருத்தனுக்கு நம்ம கப்பம் கட்டிகிட்டு இருந்தோம், திடீர்னு எங்கிருந்தோ வந்த வெள்ளையனுக்கு நம்ம எப்படி வரி செலுத்துவது, அது எப்படி முறையாகும் அப்படின்ற லெவலுக்கு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா. ஸோ இதுதான் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் மோதல் போக்கை முதல் முதல்ல உருவாக்குது. அப்போ வந்து கிழக்கிந்திய கம்பெனியை தான் இருக்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் சரிங்களா. ஸோ முதல் முதல்ல இந்த போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. இதில் இந்த போராட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பாளையக்காரர்களுமே எடுக்கிறாங்க. யார் யார், கிழக்கு மேற்கு பாளையக்காரர்கள் ரெண்டு பேருமே. அதில் கட்டபொம்மன்றது கொஞ்சம் பின்னாடி வருவார் சரிங்களா. முதல் முதல்ல இந்த துவங்குறது வந்து மறவர் பாளையக்காரர்கள், மேற்கு பாளையக்காரர்களான தமிழ் பாளையக்காரர்களான புலித்தேவர் சரிங்களா, புலித்தேவர் தான் அதை தொடங்குறாங்க சரிங்களா. அதில் குறிப்பாக மாஃபஸ் கான் அப்படின்னு சொல்கிறவர் பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆற்காட், ஆற்காட்டு நவாபுடைய தம்பி மாஃபஸ் கான் என்ன பண்ணுறார், மார்ச் 1755 மாஃபஸ் கான் ஆற்காட்டு நவாபின் சகோதரர், கர்னல் ஹேரோனின்
கீழ் இருந்த பிரிட்டிஷ் இராணுவத்தின் உதவியோடு பாளையக்காரர்கள் மீது படையெடுத்தார். இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கு தான் பிரச்சனை, அது தீர்த்து வைக்க வேண்டிய இவருடைய வேலைதான். ஏன்னா இப்போ ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாபும் ஒன்று, சரிங்களா? அப்போ மாபஸ் கான அனுப்புகிறார். மார்ச் எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் 1755 மாபஸ் கான் ஆற்காடு நவாபின் சகோதரர் பிளஸ் இங்கிலாந்து, சரிங்களா, ஆங்கிலேயர்கள் கர்னல் ஹெரான் அப்படின்றவர் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர்றாங்க. எதுக்கு? டு சப்ரஸ் ரிவால்ட். இவங்கள பாளையக்காரர்களுக்கு மீது படையெடுத்து வர்றாங்க, சரிங்களா? அதில் வரும்போது மதுரை ஈஸிலி ஃபெல் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். மதுரை எளிதில் அவர்களது கையில் விழுந்தது. மதுரையை முதல்ல பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் பூலித்தேவரும் மறவர் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக உறுதியுடன் நிற்கிறாங்க. மதுரை விழுந்துட்டாலும் அதுக்கடுத்த பூலித்தேவரும் மறவர் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக உறுதியுடன் நின்றனர். பொருட்களின் தேவை மற்றும் படை வீரர்களின் ஊதியம் ஆகிய காரணங்களால் ஹெரோன் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்க. மதுரையை தாண்டி திருநெல்வேலி போகும்போது, திருநெல்வேலி சைடு தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சரிங்களா, சவுத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ மதுரையை தாண்டி போ, மதுரையை ஆல்ரெடி பிடிச்சாச்சு. பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதற்கு பொருட்செலவு ஆகத்தான் செய்யும். சப்ளை வேணும், குண்டு வேணும், கத்தி வேணும், குதிரைகள் வேணும், எல்லாமே தேவை தானே. எல்லாத்தோடையும் தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல இவங்க மதுரையில் இதானதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லும்போது படை வீரர்களுக்கே ஊதியம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்கள் அது இல்லாமல் சண்டை போட மாட்டாங்க. இது வந்து ஒரு தேசத்திற்கான படை வீரர்கள் அல்ல, சரிங்களா? இப்போ நம்ம தேசத்துக்காக சண்டை போடுறோன்னா நம்ம காசு நமக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்க எல்லோரும் காசு கொடுக்க தான் செய்ய, ஊதியம் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு நம்மளுடைய பொருளாதார, நம்ம குடும்பத்தினுடைய பொருளாதாரத்துக்கு தானே தவிர்த்து அது நமக்கானது அல்ல. நாம் எந்த உணர்வோடு நம்ம அங்கே போய் நிற்கிறோம், இந்திய தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம போய் நிற்கிறோமே தவிர்த்து நம்ம எக்கனாமிக்காக நம்ம போய் நிற்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் வந்து படை வீரர்களை எங்கெங்கிருந்தோ கூட்டி வந்து இங்கே சண்டை போட செய்வாங்க. அப்போ அவன் வந்து காசுக்கு தான், அவன் வந்து ஒரு கூலிப்படை மாதிரி தான், அவன் காசுக்காகத்தான் இருப்பான், சரிங்களா? ஸோ அப்போ பொருட்களும் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இந்த காரணங்களால் என்ன பண்ணுறாரு, ஹெரான் தன் திட்டத்தை முன்னேறி செல்வதை விட்டுவிட்டு என்ன பண்ணுறாரு, பின்னாடி போகிறார், திருப்பி மதுரைக்கே பின்வாங்க ஆரம்பிக்கிறார், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக் ரொம்ப முக்கியம் எனும் மூன்று பத்தானி அதிகாரிகள் ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், கர்நாடக போர்களில் முகமது அலி அப்படின்றவர் தான் ஆற்காட்டினுடைய நவாபாக இருக்கிறார். பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முன்னாடி கிளாஸஸில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நவாப் சந்தா சாஹிப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நவாப் சந்தா சாஹிப் யார் அப்படின்னா, முகமது அலிக்கு முன்னாடி, சரிங்களா, முகமது அலியில் அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருடைய மருமகன், சரிங்களா, முகமது அலிக்கு மச்சனை முறை, சரிங்களா, அக்காவுடையோ தங்கச்சியோ கல்யாணம் பண்ணிக்கிறவர் தான் சந்தா சாஹிப். இல்லை அத்தை பையன் மாமா பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சந்தா சாஹிப்புக்கு இந்த இடத்த பிடிக்கணும், ஆற்காடு நவாப் பதவியை அடையணும் அப்படின்ற ஆசை இருந்தது. உண்மைதான், அந்த ஆசை நிறைவேறியதும் கூட அவர் அந்த ஆட்சிக்கட்டில் உட்கார்ந்தார். அவர் பின்னால் கொல்லப்பட்டு திருப்பி முகமது அலியை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டார், சரிங்களா? ஏன்னா ஒரு அரச குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது மகன், மகனின் மகன், அவனின் மகன் அப்படின்னா வரணுமே தவிர்த்து மருமகன் எந்த இடத்துலையும் வந்து உட்கார முடியாது, வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ முகமது அலியுடைய தந்தையார் இறப்பிற்கு பின்பு முகமது அலி தானே அந்த இடத்துக்கு வரணும், ஆனால் நவாப் சந்தா சாஹிப் வந்திருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை, சரிங்களா? அதில் நிறைய அந்த கர்நாடக பொருள்லாம் முடிஞ்சு நவாப் சந்தா சாஹிப் வந்து உட்காந்துருப்பார். பின்னால் அவர் கொல்லப்பட்டு திருப்பி முகமது அலியே அந்த இடத்துல வந்து உட்காந்துறார், சரிங்களா? ஸோ இப்போ சந்தா சாஹிப்பினுடைய ஏஜென்ட்ஸ், முகவர்கள், அதாவது அவருடைய நம்பிக்கை, சந்தா சாஹிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணலான் இருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ எம்ஜிஆர் சொல்கிறோம் இல்லையா, இன்னைய வரைக்கும் எம்ஜிஆரை பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்களா? அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ வரைக்குமே இருக்கிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவர் மீது இருந்த கிரேஸ், அவர் மீது இருந்த நம்பிக்கை, அவர் செய்த விஷயங்கள், அவர் நாட்டுக்காக செய்த விஷயங்கள், முதலமைச்சராக இருந்து செஞ்ச விஷயங்கள். அதே போல தான் சந்தா சாஹிப்புக்கும் இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதில் குறிப்பாக மூன்று பதானி அதிகாரிகள், அவர் இறந்துட்டார், சந்தா சாஹிப் இறந்துட்டார். இருந்தாலும் அவருடைய இதுக்காக என்ன பண்ணுறாங்க, முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளைய, இப்போ யாருக்கு யாருக்கும் சண்டை, முகமது அலி ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கும், முகமது அலி மற்றும் ஆங்கிலேயர்கள் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்த உரிமையை கொடுத்துட்டாங்க, அந்த வரி வசூல் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து வராங்க, முகமது அலி பிளஸ் ஆங்கிலேயர்கள் சேர்ந்து வராங்க.
அப்ப தமிழ் பாளையக்காரர்கள் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க அவர்களுக்கு இப்ப யார் சைடு போகணும் சந்தா சாஹிபுடைய விசுவாசிகள் யார் சைடு போகணும் தமிழ் பாளையக்காரர்கள் சைடு தான் போகணும் யார் அடிக்கணும் முகமது அலியை அடிக்கணும் சரிங்களா அதுக்கு இங்கிட்டு வந்துடுறாங்க சரிங்களா சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் பூலித்தேவரை ஆதரித்தன பாருங்க ஒரே ஒரு பாளையம்தான் மறவர் பாளையக்காரர்கள பூலித்தேவரை இது பண்ணல சரிங்களா புலித்தேவர் தலைவராக இருக்கிறார் அதுக்கு கீழே நிறைய பாளையங்கள் இருக்குது கிட்டத்தட்ட 30-35 பாளையங்கள் இருக்கிறது அந்த பாளையங்கள் எல்லோருமே பூலித்தேவர் பின்னாடி நிற்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பாளையம் சிவகிரி பாளையம் அப்படின்றது புலித்தேவர் பின்னாடி நிற்கல வெளியே இருக்கிறாங்க ஆங்கிலேயர்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியும் நாடினார் யாரு பூலித்தேவர் இங்கே ஹீன் சொல்றது பூலித்தேவரை சொல்றோம் ஆங்கிலேயருக்கு எதிராக மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியையும் யார் நாடுகிறா பூலித்தேவர் நாடுகிறார் சரிங்களா ஏன்னா அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர்கள் தான் பிரெஞ்சுக்காரர்கள் டைரக்ட் எதிராக ஹைதர் அலியும் அப்படித்தான் சரிங்களா ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டச்சுக்காரர்களை உதவிக்கு அணுகினர் பாருங்கள் ரெண்டு சைடும் ஈச் சைடு ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறாங்க ஹெல்ப்புக்கு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டச்சுக்காரர்களை உதவிக்கு அணுகினர் அவர் புலித்தவர் வந்து ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாடுகிறார் சரிங்களா ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலித்தேவர் டியூ டு எ மைசூர் மராத்தா ஸ்ட்ரகிள் ஹைதர் அலி ஏற்கனவே மராட்டியரோடு மராத்தாஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோடு போரிட்டு இருக்கிறார் சரிங்களா அந்த மோதலில் ஈடுபட்டு இருந்ததுனால பூலித்தேவருக்கு ஹெல்ப்புக்கு வர முடியலை சரியா அவர் ஹெல்ப் கேட்டிருக்கிறாரு பட் ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் பூலித்தேவர் டூ டு எ மைசூர் மராத்தா ஸ்ட்ரகிள் சரிங்களா ஸோ த நவாப் சென்ட் அண்ட் அடிஷ்னல் கான்டிஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் டு மாஃபஸ் கான் இப்போ இங்கே ஸ்டக்காய் நிற்கக்கூடிய எங்கே நிற்கிறாங்க மதுரையிலேயே ஸ்டக்காய் நிற்கக்கூடிய மாஃபஸ் கான் ப்ளஸ் கர்னல் ஹேரான் இவங்க ரெண்டு பேரும் எதனால் இருந்தாங்க படைகள் இல்லை அதே போல் காசு இல்லை அதே போல் சப்ளைஸ் இல்லை சரிங்களா ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு நவாப் முகமது அலி என்ன பண்ணுறாரு கூடுதல் படைகளை மாஃபஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார் புலித்தேவரை நோக்கி செல்லக்கூடிய திருநெல்வேலி படைக்கு பலத்தை கொடுக்கிறார் யாரு நவாப் சரிங்களா ஸோ 2000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் ட்ரவான்கூர் ஜாயின் த ஃபோர்ஸஸ் ஆஃப் புலித்தேவர் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர்ல இருந்து 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர் அப்போ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது புலித்தேவரோட படை தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாஃபஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன முடிஞ்சு அப்போ இவங்க அனுப்பிச்ச மாஃபஸ் கான் மற்றும் கர்னல் ஹெரானின் படை தோற்கடிக்கப்பட்டது களக்காட்டில் வைத்து இதற்கு முக்கிய காரணம் 2000 வீரர்கள் திருவாங்கூரிலிருந்து புலித்தேவரோடு வந்து இணைந்தது தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா ஸோ இப்போ களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாஃபஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன சரிங்களா ஸோ இப்போ யூசப் கான்ற ஒரு கேரக்டர் சரிங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா யூசப் கான் அப்படின்னு சொல்லி மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதா இருக்கிறார் ஐயா கமல் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா கமல் அவர்கள் மருதநாயகம் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதா இருக்கிறாங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய அந்த முதல் இது டீசர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது வந்து வலைதளத்தில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் அதை பார்க்குறனா கூட பார்க்கலாம் மருதநாயகம் அப்படின்ற அந்த படம் பல வருடங்களுக்கு முன்பே பல வருடங்களுக்கு 1999-2000 கிட்டக்கே அந்த படம் எடுப்பதாக இருந்தது ஸோ அந்த மருதநாயகம் அப்படின்றவர் தமிழகத்தில் பிறந்த இந்து மதத்தில் பிறந்து பின்னாளில் யூசப் கானாக இஸ்லாமிய மதத்தை தழுவியவராக இருக்கிறார் அவரை கான் சாஹிப் என்றும் அழைப்பார்கள் இந்த மதுரையில் அவருடைய தர்கா ஒன்று இருக்குது என்னென்னா ஜெர்மானஸ் ஹோட்டல் ஜெர்மானஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பக்கத்தில் சம்மட்டியாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் அவரது இது இருக்குது சரிங்களா அவரது சமாதின்னு சொல்லுவாங்களோ அது எப்படி சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியலை அந்த தர்கா அது வந்து இருக்குது அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா வாஸ் இன்ட்ரெஸ்டட் யூசப் கான் அல்லது கான் சாஹிப் அல்லது மருதநாயகம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா ஆனால் மருதநாயகம் என்பது அவரது இயற்பெயர் பின்னாளில் அவர் யூசப் கான் என்று அழைக்கப்பட்டார் கான் சாஹிப் என்று மரியாதையாக அழைக்கப்பட்டார் சரிங்களா வாஸ் இன்ட்ரெஸ்டட் பை த பிரிட்டிஷ் வித் த டியூட்டி ஆஃப் டாக்லிங் புலித்தேவர் அண்ட் ஹிஸ் அலைஸ் புலித்தேவரை இப்பொழுது சமாளித்தாக வேண்டும் அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும்
அவரது கூட்டாளிகளையும் அந்த பாளையக்காரர்களையும் அடக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த பொறுப்பை யாரிடம் கொடுக்கிறார்கள் பிரிட்டிஷார் அப்படின்னா யூசப் கானிடம் கொடுக்கிறாங்க. சரிங்களா, யூசப் கான் பிகின் டு அட்டாக் த நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட். நெற்கட்டும் சேவல் தான் இவரது பாளையம். சரிங்களா, நெற்கட்டும் சேவல் பாளையத்தை சேர்ந்தவர் தான் யாரு, பூலித்தேவன். ஸோ யூசப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது தாக்குதல் நடத்தினார். சரிங்களா, ஸோ ஆன் 16th May 1761 பூலித்தேவஸ் த்ரீ மேஜர் ஃபோர்ட்ஸ் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூசப் கான். 1761 நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மே 16 பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. டக் பண்ணி பிடிக்கிறாங்க. பூலித்தேவர் அட்டாக்டு மதுரை அண்ட் கேப்சர்டு இட் ஃப்ரம் மாஃபஸ் கான். பூலித்தேவர் இந்த சைடு என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாஃபஸ் கானுடைய படை ஏற்கனவே இதாக இருந்துச்சு இல்லையா, அந்த படையை அடித்து மதுரையை தாக்கி மாஃபஸ் கானிடமிருந்து கைப்பற்றி வைக்கிறார். சரிங்களா, த நேட்டிவ் ரூலர் ட்ரைம்ட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஒரு இந்திய வீரர் பிரிட்டிஷுக்கு எதிராக நின்று வெற்றி கொண்டார் என்பது இதுதான் முதல் முறை, இது குறிப்பிடத்தக்கது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூசப் கான் என்ன பண்ணுறாரு, ரீகேப்சர், இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கிங்க, ஆனால் மறுபடியும் மாஃபஸ் கான் மதுரையை மீட்டார்ல, யூசப் கான் மதுரையை மீட்டார், யூசப் கான் மதுரையை மீட்டார் அப்படின்றத எழுதிக்கிங்க. சரிங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் பிளாக் அண்ட் த கிங் ஆஃப் ட்ரவாங்கூர், யூசப் கான் ஹேட் மெனி விக்டரிஸ். இப்போ பாருங்கள், இந்த பாளையங்கள் வந்து ஒரே பாளையக்காரர்கள் முறைன்றது ஒன்று தான், அதில் கிழக்கு பாளையக்காரர்கள் மேற்கு பாளையம் ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா இதனால தான். கிழக்கத்திய பாளையக்காரர்கள் யாருக்கு உதவி இருக்கிறாங்க பாருங்கள், யூசப் கானுக்கு. யாரை எதிர்த்து இவர் வந்துட்டுருக்காரு அப்படின்னா, மேற்கு பாளையக்காரர்களை எதிர்த்து தான் இவர் வர்றாரு. அவருக்கு யார் உதவி பண்ணுறா, கிழக்கத்திய பாளையக்காரர்கள் மற்றும் திருவிதாங்கூர் அரசு. சரிங்களா, திருவிதாங்கூர் 2000 சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சுட்டார் இல்லையா, அவரே மாற்றிட்டாங்க, யூசப் கான் போய் அவரே மாற்றிட்டார். ஸோ கிழக்கு பாளையக்காரர்களும் திருவாங்கூர் அரசரின் உதவியோடு, இந்த ரெண்டு பேரோட உதவியோடு யூசப் கான் இவருக்கு எதிராக, மேற்கத்திய பாளையக்காரர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை பெற்றார். சரிங்களா, ஸோ யூசப் கான் கம்பெனிக்கு தகவல் அளிக்காமல், கிழக்கிந்திய கம்பெனிக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார் யூசப் கான். சரிங்களா, யூசப் கான் வந்து, யூசப் கான்ட்ட இவங்க நிறைய பேசுவாங்க. யூசப் கான் வந்து ஒரு தமிழர் இல்லையா, அவர் வந்து இங்கே தமிழகத்தில் பிறந்தவர் இல்லையா, பனையூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்கிறார். சரிங்களா, மதுரைக்காரிய பனையூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்கிறார். ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, அவர் பூலித்தேவரும் பேசுகிறாரு, நிறைய பாளையக்காரர்கள் அவர் போய் பிடிக்க பிடிக்க பாளையக்காரர்களாம் கேட்குறாங்க, நீ வந்து இன்றைக்கி வந்து நீ எங்களை வந்து இது பண்ணலாம், ஆனால் நீ யாருக்காக வேலை பார்க்குறாய், வெளிநாட்டவனுக்காக வெள்ளையனுக்காக நீ வேலை பார்த்துட்ருக்கிற, இதெல்லாம் சரியா முறையா, நீ நம்ம கூட இருக்கணும், நீ அவங்கள போய் இது பண்ணிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறதெல்லாம் யூசப் கானும் அதில் கொஞ்சம் இதாவார். அந்த நேரத்தில் தான் யூசப் கான் இனிமேல் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டார், அவரை கொள்வது அப்படின்னு சொல்லி அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி, எங்களுக்கு தெரியாமல் நீ பல விஷயங்களை செய்கிற, எங்களுக்கு தெரியாமல் நீ பெரிய ஆளாகணும்னு நினைக்கிற, எங்களுக்கு தெரியாமல் பாளையக்காரர்களோடு ரகசிய உறவை வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி 1764 அவரை தூக்கிலிட்டு கொன்றார்கள். சரிங்களா, அது அது ஒரு கதை சொல்லுவாங்க, தூக்கிலிட்டு விட்டு யூசப் கானை தூக்கிலிட்டு விட்ட மூன்று நபர்கள், மிகப்பெரிய அப்போ இருந்த மூன்று ஆங்கிலேய பெரு நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தூக்கம் வராது அவங்களுக்கு, அந்த கதை சொல்லுவாங்க, மரபு கதையாக இல்லை உண்மையில் நடந்த கதை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரது தூக்கம் வராமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே யோசிச்சுட்ருப்பாங்க, என்னென்னா இது யூசப் கான் வந்து திருப்பி எந்திச்சு வந்துடுவான், யூசப் கானை சரியாக கொண்ணோமா அப்படின்றது தெரிலையே அப்படின்ற லெவலுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவனிடம் அவன்கிட்ட சிக்கனா அவ்வளோதான் அப்படின்ற அந்த ஒரு பயம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை அவர் தூக்கில் தொங்க விட்டு அதுக்கப்புறம் அதை பிதைத்திருப்பாங்க இல்லையா, அதை திருப்பி தோண்டி எடுத்து தனித்தனி பாகங்களாக, உடலின் பாகங்களை தனித்தனியாக வெட்டி, சரிங்களா, ஒரு ஒரு இடத்தில் புதைத்ததாக செய்தி இருக்கிறது. சரிங்களா, அதில் ஒன்று மாப்பாளையம், அது சம்மட்டியாபுரத்தில் வச்சிருக்கிறதாகவும், இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் ராமநாதபுரம், அப்புறம் அவரது சொந்த ஊர் பனையூரில் தலை வேறு உடல் வேறு கை கால் வேறு அப்படின்னு தனித்தனியாக இது பண்ணி வச்சுருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு யூசப் கானை பார்த்து அவர்கள் பயந்திருக்கிறார்கள் அப்படின்றது. அதுக்கடுத்து பூலித்தேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல் அண்ட் ரீகேப்சர்டு நெற்கட்டும் சேவலின் 1764 நாடிலிருந்து சுற்றி வந்த பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா, 1764 நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றுகிறார். இவர் போனதுக்கு அப்புறம், சரிங்களா, யூசப் கான் இல்லாததுக்கு பிறகு இவர் அதை கைப்பற்றுகிறார் அப்படின்றது தெரியுது. சரிங்களா,
ஸோ நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார், திருப்பி தோற்கடிக்கப்படுகிறார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? நாடிழந்த நிலையை அவர் வந்து தப்பிச் செல்கிறார்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி இறந்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, இன்றளவும் அது மர்மமாகவே இருக்கிறது. அவர் எஸ்கேப் ஆகிட்டார், அதுக்கப்புறம் அங்கேருந்து நாடிழந்த நிலையிலே அவர் காலமாகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு மரபு கதை இருக்குது. சங்கரன் கோயில் அப்படின்ற ஒரு இது தென்காசி மாவட்டத்தில், இப்போதைய தற்போதைய தென்காசி மாவட்டம், முன்னாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர். அந்த சங்கரன் கோயில் அப்படின்ற இதில் வந்து சங்கரநாயனார் அப்படின்ற அந்த சிவனை வந்து அப்படி வழங்கி வருகிறாங்க. அம்பாளை வந்து கோமதி அம்பாள் அப்படின்னு வழங்கி வர்றாங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கைது செய்து கொண்டு போகும்போது அவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில் அந்த கோயிலுக்கு அழைத்து சென்ற ஆங்கிலேயர்கள் அவரை கை விளங்கிட்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த கோயிலில் அம்மனை தரிசித்த பூலித்தேவர் அம்மனை நோக்கி பாடல்களை பாடுவதாகவும், அந்த பாடல் பாடி முடித்து அவர் வேண்டுவதாகவும், அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கை காப்புகள் எப்படி அவிழ்ந்ததென்றே தெரியவில்லை வெள்ளைக்காரர்களுக்கு, அந்த கை காப்புகள் உடைந்து அவர் ஓட ஆரம்பிச்சிருக்கிறார். ஓடி போய் அந்த கோயிலில் பிரகாரத்துக்கு வெளியே வர்ற அந்த கோயிலிருந்து அந்த சன்னதியிலிருந்து வெளியே வந்து இடதுபுறமாக திரும்பி ஒரு இடம் இருக்குது, ஒரு ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள் போனவர் காணாமல் போகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது இன்றளவுமே தமிழக அறநிலையத்துறை வந்து அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அதை பூட்டி வைத்து மேலே அவருடைய முன்னால் அவருடைய படம் வந்து வரையப்பட்டு அதில் தெளிவாக அதில் ஒரு இதை எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து இவர் வந்து பூலித்தேவர் வந்து கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு செல்லும் வழியில் இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், பாடல்களை பாடியதாகவும், அவர்கள் கட்டு அவிழ்ந்து அவர் இந்த அறைக்குள் வந்ததாகவும், வந்த பின்பு அவர் காணாமல் போனதாகவும் அந்த ஒரு செய்தி இருக்கிறது. இன்றளவும் அந்த அறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சங்கரன் கோயில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கே போனீங்கன்னா நான் சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இது வரலாறு, சரிங்களா? அப்படி தான் அது நம்பப்படுகிறது. பட் நமக்கு இங்கே புத்தகத்தில் எப்படி கொடுத்தா, தப்பிச் சென்றவர் நாடிழந்த நிலையிலே, அவர் தப்பிச்சிறார், தோற்கடிக்கப்படுகிறார், தப்பிச் சென்றவர் நாடிழந்த நிலையே காலமானார் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? 1767. அடுத்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அம்மையார் வந்து அவருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலு நாச்சியார் வந்து ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாவார், சரிங்களா? செல்லமுத்து சேதுபதி, சரிங்களா? சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம், ராமநாதபுரத்தின் சேதுபதி. அதாவது சேதுபதி அப்படின்னு அர்த்தம் நான் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறோம்ல, சேது சமுத்திர திட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சேது அப்படின்னா என்னன்னா, அந்த பாலத்தை பாதுகாப்பவன் தான் சேதுபதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது உதாரணத்துக்கு அந்த ராமர் பாலம் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி சொல்லுவாங்களோ, அப்படி அந்த பேரை வைத்திருக்கலாம் அப்படின்றது ஒரு வழி, சரிங்களா? அந்த வழிமுறையில் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லமுத்து சேதுபதியினுடைய ஒரே பெண் வாரிசு யார்? வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியார் ட்ரெயின்ட் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஆர்ச்சரி. வேலுநாச்சியார் வந்து ஒரு ஆண் போன்றவள், சரிங்களா? தற்காப்பு கலை, குதிரை சவாரி மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றவர், சரிங்களா? அதே போல் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது மொழிகளில் நல்ல ஒரு சரளமாக பேசக்கூடியவர், சரிங்களா? ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது மொழிகளில் நல்லா பேசக்கூடியவர். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுக்கிறார், சரிங்களா? வேலுநாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்துவடுகர், த ராஜா ஆஃப் சிவகங்கை. ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கைக்கு வர்றாங்க, கல்யாணமாகி சிவகங்கைக்கு வர்றாங்க. அவங்க இருவருக்கும், முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியார் அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வெள்ளச்சி நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார், சரிங்களா? 1772 ஆர்காட் நவாப் அண்ட் கம்பெனி ட்ரூப்ஸ் அண்டர் தி கமாண்ட் ஆஃப் லெப்டினன்ட் கர்னல் போன்ஜோர் ஸ்டாம் தி காளையார் கோவில் பேலஸ். அதுதான் பேலஸ், அதுதான் அரண்மனை. காளையார் கோவில் தான் அந்த சிவகங்கை மன்னின் தலைமையிடமாக இருக்கிறது. முத்து வடுகநாதர் கொல்லப்படுகிறார் அந்த போரில், 1772. ஆர்காட் நவாபும் லெப்டினன்ட் கர்னல் போன்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கி முத்துவடுகநாதர் இதில் கொல்லப்படுகிறார், சரிங்களா? மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் எங்கே போகிறாங்க, கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல்ல போய் அடைகிறாங்க. அங்கே கோபால நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட தஞ்சம் புகுந்து
அங்க விருப்பாட்சியில் 8 ஆண்டு வாழ்கிறாங்க சரிங்களா. திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில தங்கி இருக்கிறாங்க. 8 ஆண்டுகள் அங்க மறைந்து மறைந்திருந்து வாழ்க்கை சரிங்களா. அங்கேயே மறைந்திருந்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் நல்ல தீப்புலம்பு போல எரிந்து கொண்டே அவர் மனதில் எரிந்து கொண்டே இருக்கிறது. 8 ஆண்டுகள் அங்க தஞ்சம் புகுந்து அவரது பாதுகாப்புல இருக்கிறாங்க. கோபால் நாயக்கர் பாதுகாப்புல விருப்பாட்சியில இருக்கிறாங்க சரிங்களா. இதன் பின்பு கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி, ஹைதர் அலிக்கு இவர் ரொம்ப நெருக்கமானவர், அவர் கீழே இருக்கக்கூடியவர் தான் அந்த கோபால நாயக்கர். திண்டுக்கல்லாம் ஹைதர் அலி கீழே தான் இருக்குது. ஸோ திண்டுக்கல் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணியை பெறுவதில் வேலுநாச்சியார் ஒரு இராணுவத்தை ஏற்பாடு செய்தார். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி ஹைதர் அலிகிட்ட அவர்களுக்கு கடிதம் எழுதும் போதும் அவர்கள் நேரில் சந்திக்கும் போதும் அவரது தாய்மொழியான அவரது மொழியான உருது மொழியிலேயே அவர் பேசியிருக்கிறார். அதை பார்த்த ஹைதர் அலி வியந்து, ஒரு தமிழ் மகள் என் மொழியில் தாய்மொழியில் இந்த இவ்வளவு சிரத்தையோடு அழகாக பேசுகிறாளே, இவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறாளே ஆங்கிலேயர் மீது. ஹைதர் அலிக்கும் கோபம் தான், ஆங்கிலேயர் மீது அவருக்கும் கோபம் இருக்கு. ஸோ அப்ப படையை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க ஹைதர் அலியிடமிருந்து 5000 காலாட்படை மற்றும் 5000 குதிரைப்படைகளை வேலுநாச்சியார் கேட்டார். வேலுநாச்சியார் கேட்டபடியே அவருக்கு அனுப்பப்பட்டது. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி மருது சகோதரர்களின் உதவியுடன் ராணியாக முடிசூடினார். அதாவது இந்திய நாட்டிலேயே இதுவரைக்கும் எந்த பெண் மகளும் சரிங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி கண்டால் அப்படின்றதுனா அது முதல் முதல்ல நம் தமிழினத்தில் வந்த வேலுநாச்சியார் அவர்கள் மட்டுமே சரிங்களா. அதற்கு பின்னாடி சொல்லுவானுங்க, அதுக்கு பின்னாடி யாரை சொல்லுவானுங்க அப்படின்னா 1858 வாக்கில் ஜான்சிகா ராணி சரிங்களா, ஜான்சியின் ராணியான அவரை சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க வந்து என்னென்னா ராணி ஆஃப் ஜான்சி வந்து என்னென்னா ராணி லக்ஷ்மி பாய் சரிங்களா, அவங்கள தான் சொல்கிறோம். அவங்க வந்து என்னென்னா அவங்களும் போராடினாங்க எஸ், ஆனால் என்னென்னா அவங்களது இடத்தை அவர்களால் மீட்க முடியவில்லை. ஆனால் மீட்ட பெருமை கொண்டவள் வேலுநாச்சியார் சரிங்களா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார்னு சொல்லுவாங்க. அது மிக மிக தவறான ஒரு கூற்று. தென்னாட்டின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார் கிடையாது. அதாவது அந்த பொண்ணை அவங்கள வச்சு ஜான்சி ராணியை வச்சு வேலுநாச்சியாரை கம்பேர் பண்ணுறாங்க. வேலுநாச்சியாரை வச்சு தான் ஜான்சி ராணியை சொல்லணும். ஏன்னா வேலுநாச்சியார் பண்ண காலம் எந்த காலம், அந்த காலத்தில் அந்த லட்சுமி பாய் அப்படின்றவர் பிறந்திருக்க கூட மாட்டார்கள். சொல்கிறது புரியுதுங்களா. பாருங்கள் எந்த ஆண்டுன்னு பாருங்கள், 1772 கிட்டக்க இந்த பிரச்சனை நடந்து 80 கிட்டக்க இவங்க இந்த கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி மருது சகோதரருடைய உதவியோடு என்ன பண்ணுறாங்க, ஆட்சியை நடத்தி ராணியாக முடிசூடி கொள்கிறார்கள் சரிங்களா. ஸோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் குயின். அந்த அந்த லட்சுமி பாய் அப்படின்னு இவங்க சொல்கிற பொண்ணு அவங்க வந்து இப்போ கூட பிறந்திருக்க கூட மாட்டாங்க. இந்த அம்மா வேலுநாச்சியார் தங்கள் பகுதியை ஆங்கிலேயரிடம் மீட்ட போது அந்த ராணி லட்சுமி பாய் பிறந்திருக்க கூட மாட்டார். சொல்கிறது புரியுதுங்களா. அவர் 1800களுக்கு பிறந்து பிறந்தவர் சரிங்களா. ஸோ வடநாட்டின் வேலுநாச்சியார் தான் ஜான்சி ராணியை சொல்லணும். சொல்கிறது புரியுங்களா, வடநாட்டின் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி. ஆனால் நமக்கு புத்தகப்படி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் வேலுநாச்சியார். ஜான்சி ராணி போலவே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு முன்பாகவே கைப்பற்றியவர் தான் வேலுநாச்சியார். சொல்கிறது புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஸோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் குயின் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. நாட் ஒன்லி ரெசிஸ்ட், அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் மட்டுமல்ல, மீண்டும் தனது இடத்தை கைப்பற்றிய பெண் அரசி அப்படின்ற பெருமை அவருக்கானதாகும் சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க 12th புக்கில் சரிங்களா. குயிலி இஸ் செட் டு ஹாவ் லெட் த யூனிட் ஆஃப் உமன் சோல்ஜர்ஸ் நேம்டு உடையாள் சரிங்களா. லெவன்த்தில் செகண்ட் வால்யூமில் வரும் சரிங்களா, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும் சரிங்களா. குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினார் சரிங்களா. குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். இவங்களுக்கு கீழே வேலுநாச்சியார் கீழே. உடையாள் வாஷ் அ சப்போர்ட் கேர்ள் ஹூ ஆர் ஸ்கில்டு ஃபார் நாட் டிவுல்ஜிங் இன்ஃபர்மேஷன் ஆன் குயிலி. உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். ஸோ குயிலி பெண்கள் படைப்பிரிவு அப்பயே அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க. வேலுநாச்சியார் பெண்கள் படைப்பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி அதற்கு தலைமை ஏற்ப தலைவராக குயிலி அப்படின்ற பெண்ணை நியமித்திருக்கிறார்கள். இந்த உடையாள் அப்படின்ற பெண் யாரு அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மேய்த்தல் தொழில் புரியக்கூடிய ஒரு சிறிய பெண் சரிங்களா, ஒரு சின்ன பொண்ணு. அது என்ன பண்ணுதுன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு மேய்ச்சல் முறையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்பவள் தான் இந்த உடையாள் அந்த காலத்தில். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இது குயிலின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அப்படியே வச்சுக்குவோம், ஆனால் வேலுநாச்சியார் தான் உண்மையிலே அந்த ஈவெண்ட்டில் இருந்தவங்க, அவங்கள பற்றி இவர் சொல்லலை அப்படின்றதுனால தான் சரிங்களா. ஒரு அட்டாக் ஆகுது, அப்போ குயிலி வந்து ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
குயிலி வந்து ஒரு இடத்துல குதிரையில துரத்தப்படுகிறார்கள் ஆங்கிலேயர்களால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே வேலுநாச்சியார் தான் துரத்தப்பட்டார். வேலுநாச்சியார் பற்றி தான் உடையாள் வந்து இது பண்ணல, அவங்க தங்களுடைய நாட்டினுடைய ராணி அப்படின்றதுனால வேலுநாச்சியாரை வந்து துரத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல குயிலின்னு வச்சுங்க, குயிலி வந்து துரத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ குயிலி ஒரு செட் போயிடுறாங்க, குதிரையில போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். பின்னாடி வந்த ஆங்கிலேயர்கள் இந்த உடையாள் அப்படின்ற பெண் அங்கே நின்றுட்டு இருக்கிறா, ஆடு மாடு மேய்ச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறா. அவள்கிட்ட கேட்குறாங்க, பெண்ணே இந்த மாதிரி இந்த இந்த சைடு வந்து குயிலி போனாங்களா, வேலுநாச்சியார் போனாங்களா அப்படின்றது. அப்படி குயிலி வேலுநாச்சியார் சரிங்களா, கதை இங்கே இங்கே கொடுத்துருக்கதை நம்ம பார்க்குறோம். குயிலி இந்த பக்கம் போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறா, ஆமாம் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரிங்களா. எந்த சைடு எந்த பக்கம் பா போனாங்க, இந்த சைடு போனாங்களா, இங்கிட்டு போனாங்களா, இங்கிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதை சொல்ல முடியாது, ஆனால் போனாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது அவர்களுக்கு வெறுப்பை போகலைன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பான், சரி தெரியல போனாங்க ஆனால் எந்த பக்கம் போனாங்கன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது இருந்த அந்த அந்த இது இருக்குது. ஏன்னா அவங்க வந்து படை பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணு இப்போ இந்த பதில் சொல்லாமல் இருந்தாலே இந்த உடையாள் எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்ல உளவு கூற மறுத்தா இல்லையா, அவளை தன் வாளை எடுத்து அந்த வெள்ளையின் இரண்டாக வெட்டி பிளந்தான் சரிங்களா. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதை ரெண்டாக வெட்டுறாங்க, வெட்டி அந்த பொண்ணு இறந்து போகுது. அதனால தான் இது இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் என்னென்னா இந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்ற பெயர் வந்திருக்கிறது. சொல்கிறது புரியுதுங்களா, அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு ஏன் உடையாள் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா, இந்த உடையாள் என்ற பெண் வந்து குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். அதனால தான் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. இன்னமும் சிவகங்கை மாவட்டத்தில் வெட்டு உடையாள் காளி அப்படின்னு சாமியாக கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். உடையாள் வெட்டு உடையாள் இரண்டாக பிளந்த ஒரு பெண், அதான் வெட்டு உடையாள் காளி அப்படின்னு சொல்லி சாமியாக கும்பிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ குயிலி செட் டு ஹாவ் வாக்ட் இன் டு த பிரிட்டிஷ் ஆர்சனல் 1780 ஆஃப்டர் சீயிங் ஹெர் செல்ஃப் ஆன் ஃபயர் தஸ் டெஸ்ட்ராயிங் ஆல் த அமினேஷன். குயிலியும் சளைத்தவள் அல்ல. குயிலி என்ன பண்ணுறாங்க, த ஃபஸ்ட் ஹியூமன் பாம் அப்படின்னு, ஹியூமன் பாம்னு அது வந்து தவறான வார்த்தை இல்லைங்க, தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய கொள்கைக்காக என்ன பண்ணுறாங்க, தங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, எதிரி ஜெயிச்சிடக்கூடாது போரில் நான் சொல்கிறேன். இன்று தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா. அன்று போரில் மிக உன்னதமான விஷயமாக அது பார்க்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்க, குயிலி தனக்குத்தானே உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு, அந்த காலத்தில் பாம்ஸ் கிடையாது, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எண்ணெயை தனக்குத்தானே ஊற்றி நெருப்பு வைத்து கொண்டு 1780 சென்று பிரிட்டிஷாரின், அப்போ தான் அந்த மீட் எடுக்கிற போராட்டம் நடக்குது. 1772 அவங்க போயிடுறாங்க இல்லையா வேலுநாச்சியார், போனதுக்கப்புறம் 80 தான் அந்த மீட் எடுப்பு போராட்டம், 80 தான் அவங்க கைப்பற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கு சரிங்களா, அந்த இடத்துக்குள்ளே இவங்க போயிட்டாங்க நெருப்பை வச்சுக்கிட்டு. ஆயுதம் என்ன செய்யும், நெருப்பு இப்போ நம்ம ஒரு கிராக்கர் கடைக்கு போகிறோம், ஒரு வெடி கடைக்கு உள்ளே போனோம்னா என்ன பண்ணுறோம், தீப்பட்டி இருக்கக்கூடாது, புகை பிடித்தல் கூடாது, எல்லாம் போடுறோம் இல்லையா. இப்போ ட்ரெயினில் நம்ம போகிறப்ப கிராக்கர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, பாதுகாப்புக்காக. அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு தீயை வச்சுக்கிட்டு உள்ளே போனால் என்ன நடக்கும், அனைத்து தளவாடங்களையும் அழிச்சிட்டாங்க. உள்ளே போய் பிரிட்டிஷ் வச்சுருந்த அனைத்து போருக்கு வச்சுருந்த அனைத்து தளவாடங்களும் சுக்கு நூறாக்கினேன் சொல்கிற புரியுங்களா. தன் உடையில் தன்னை தன் உயிரையே தியாகம் செய்து பிரிட்டிஷாருடைய அந்த ஆயுத கிடங்கையை அழித்தவள் தான் குயிலி சரிங்களா. ஸோ ரைட். ஸோ அதுக்கப்புறம் இவர்கள் மருது சகோதரர்கள் அந்த ஆட்சியை எடுத்து நடத்துகிறாங்க சரிங்களா. இதற்கிடையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரிங்களா, இவங்களுக்கு அடுத்த அதெல்லாம் வராங்க, வரிசையாக தான் வர்றோம். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும், இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிழக்கு பாளையக்காரர்களின் தலைவராக இருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிகேம் தி பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி அட் த ஏஜ் ஆஃப் 30. 30 வயசில் தான் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் பாளையக்காரராக தலைவராக வருகிறார். ஏன்னா அதற்கு முன்னாடி அவரது அப்பா இருந்திருக்கிறார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தனது 30 வயதில் ரொம்ப முக்கியம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்கிறார் சரிங்களா. செவரல் ஈவெண்ட்ஸ் லெட் டு த கான்ஃபிளிக் பிட்வீன் கட்டபொம்மன் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பல்வேறு சம்பவங்களால் கட்டபொம்மனுக்கும் கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் சச்சரவுகள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. ஸோ 1781 1781 கம்பேனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. அதே தான் திருப்பி அதே பிரச்சனை தான்,
கர்நாடக பகுதியிலேயே அப்பையாவது தெற்கு பாளையக்காரர்கள்ட்ட இருந்து வரி வசூல் வாங்கும் உரிமையை கொடுத்திருந்தாரு. சொல்றது புரியுதா? அப்ப அதாவது புலித்தேவர் இருக்கும்போது இந்த காலம் வேற, அந்த காலம். இந்த காலம் முடிந்த பின்பு, புலித்தேவர்லாம் இறந்த பின்பு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் 1781ல். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கம்பெனிட்ட வாங்கின கடனுக்காக தெற்குல பாளையக்காரர்களிடமிருந்து என்ன பண்றாங்க, வரி வசூல் வாங்கும் உரிமையை கம்பெனிட்ட கொடுத்தாங்க. அது கிளாஷை உருவாக்குச்சு. அதே கோபம் இருந்து கொண்டே இருக்கும்போது இங்கே நடக்குதுன்னா, 781ல் கம்பெனியாரிடம் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைப்படி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாரு. அதில் என்னென்னா, கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனி நிர்வாகமே கம்பெனிகிட்ட போயிடுச்சு. சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ இப்போ வரி வாங்குறது கண்டிப்பாக அவன் தான் வாங்குவான், அவன் டைரெக்டாகவே வருவான் இனிமேல். எனவே கட்டபொம்மன் இனிமேல் நீ வந்து அங்கே கட்டுன்னு சொல்லுவான், நான் இனிமேல் வரமான், நீயே வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? ஸோ எனவே கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட வேண்டி இருந்தது. கண்டிப்பாக கட்டபொம்மன் ஹேட் டு பே ட்ரிபியூட் டு தி இங்கிலீஷ். சரிங்களா? பட் ஹீ ரெஃப்யூஸ்டு. எப்படி ஏற்றுக்குவார்? ஏற்றுக்க முடியாது. இன் September 1798 த லேண்ட் ரெவன்யூ அரியர் ஃப்ரம் கட்டபொம்மன் வாஸ் 3,310 பகோடாஸ். அந்த காலத்தில் காசுகளை, ரூபாய்களை பகோடாக்கள் என்று அழைப்பார்கள். சரிங்களா? பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1798 செப்டம்பரில் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நில வரி நிலுவையானது 3,310 பகோடாக்களாக இருந்தது. இது கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்கிறது. 3,310 பகோடாக்கள் நிலுவையாக இருந்ததாக சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு மிரட்டல் கடிதங்களை அனுப்பினார். சரிங்களா? என்ன த்ரெட்டனிங் லாங்குவேஜ், He wrote letters to Kattabomman. சரிங்களா? ஜாக்சன், கலெக்டர் ஜாக்சன் ரோட் லெட்டர்ஸ் டு கட்டபொம்மன் என்ன த்ரெட்டனிங் லாங்குவேஜ். ஹென்ஸ் ஆன் தி 18th August 1798 ஜாக்சன் சென்ட் அன் ஆர்டர் டு கட்டபொம்மன் டு மீட் ஹிம் அட் ராமநாதபுரம். 18 August என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்சன் சென்ட் அன் ஆர்டர் டு கட்டபொம்மன் டு மீட் ஹிம் அட் ராமநாதபுரம். 1798 August 18 தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை அனுப்பினார். சரிங்களா? ஸோ கட்டபொம்மன் வாஸ் ஹியூமிலேட்டட் டுவைஸ் பை ஜாக்சன் வென் ஹி வாண்டட் டு மீட் ஹிம் அட் திருக்குற்றாலம் அண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர். சரிங்களா? திருக்குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஜாக்சனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பதில் இவர் வந்து அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜாக்சனை சந்திக்க, சரிங்களா, கட்டபொம்மன் திருக்குற்றாலத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் இருமுறை முயற்சிக்கிறார். ஆனால் அவமதிப்பே மிஞ்சியது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ராமநாதபுரத்தில் தான் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ இவர் அதுக்கு முன்னாடியே ஓடுறாரு, திருக்குற்றாலத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஓடுறாரு. அவர் வழியிலேயே பின்தொடர்ந்தே போயிட்டே இருக்கிறார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அப்படியே பின்னாடியே போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு அறிவுறுத்தல் இருக்கும், என்னன்னா, நீ வந்து ராமநாதபுரத்தில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வாயிற் காவலர்கள் அவர்கிட்ட சொல்கிறதா ஒரு கேள்வி. சரிங்களா? அவர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியாக 1798 செப்டம்பர் 19 அது வரைக்கும் தான் அந்த பெண்டிங் இருக்கிறத கணக்கெடுக்கிறாங்க. September 19 கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்திச்சிட்டார். சரிங்களா? அவரை பார்க்குறாரு. பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார். அவருக்கு ஒரு சேரோ இல்லை அவர் உட்காரதுக்கு அனுமதியோ எதுவுமே இல்லை. 3 மணி நேரம் ஜாக்சன் முன்னாடியே கையை கட்டி நிற்கிறார். சரிங்களா? கட்டபொம்மன் சஸ்பெக்டட் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஜாக்சன் அண்ட் ட்ரை டு எஸ்கேப் வித் திஸ் மினிஸ்டர். கட்டபொம்மனுக்கு புரிஞ்சிருச்சு, ஜாக்சன் வந்து ஏதோ தப்பான திட்டத்தில் நம்மளை வந்து நிற்க வச்சிட்ருக்கிறான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதா நல்லது, இல்லைன்னா அவர் கைது செய்திருவார் அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அமைச்சர், சரிங்களா, சிவசுப்பிரமணிய பிள்ளை, சிவசுப்பிரமணியன், எஸ் அவர், அவரோடு சுப்பிரமணிய பிள்ளைன்னு நினைக்கிறேன், இந்த பாப்பா அவரோடு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தப்பிச்சிடுவார். அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வரும்போது ஊமைத்துறை கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்பாக உதவுவார். சரிங்களா? ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனுடைய தம்பி, அவர் வெளியே தான் நின்றுட்டு இருப்பாரு. இவர் ஓடி வர்றதை பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் ஓடி வர்றதை பார்த்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஊமத்துறை திடீர்னு அவர் கோட்டைக்குள்ளே போயிடுவார். கோட்டையுடைய நுழைவாயில் கிட்டக்கு போயிடுவார். அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல ஒரு கிளாஷ் நடக்குது. அதில் கட்டபொம்மனை தப்பிக்க வச்சுறாரு. அதே போல் கோட்டை வாயிலில் நடந்த இந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். பாருங்கள், லெப்டினன்ட் கிளார்க்கு கொல்லப்படுகிறார். அதோடு சேர்ந்து சில பேர் பேர் கொடுத்துருக்கிறது நமக்கு, லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல. சரிங்களா? சிவசுப்பிரமணிய பிள்ளை வாஸ் டேக்கன் பிரிசனர் பட் கட்டபொம்மன் எஸ்கேப்டு. இந்த கலைபரத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா, சுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்படுகிறார், ஆனால் கட்டபொம்மன் தப்பி சென்றார். சரிங்களா? கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆகிறாரு, ஊமைத்துறையும் எஸ்கேப் ஆகிறாரு, சுப்பிரமணிய பிள்ளை மட்டும் மாட்டிக்கிறாங்க. கட்டபொம்மன் அப்பீல் டு தி மெட்ராஸ் கவுன்சில் சப்மிட்டிங் த ஃபேக்ட்ஸ்.
கட்டபொம்மன் நடந்த உண்மைகளை விளக்கி சென்னை அரசாங்கத்துக்கு மேல்முறையீடு செய்கிறார். சரிங்களா? அப்ப மேல்முறையீடு செய்யலாம், நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதை கட்டபொம்மனை ஒரு குழு முன் ஆஜராகுமாறு மெட்ராஸ் அரசு உத்தரவிட்டது. அவங்க என்ன சொல்றாங்க, சரி நீங்க வாங்க வந்து நேரில் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர்டு த ரிலீஸ் ஆஃப் சுப்பிரமணியனார் அண்ட் த சஸ்பென்ஷன் ஆஃப் கலெக்டர் ஜாக்சன். இவர் எல்லாத்தையும் போய் விளக்குறார். அதாவது நான் வந்து தப்பே செய்யலை, அவருடைய அணுகுமுறைகள் தான் அப்படி இருக்குது, ஸோ நாங்கள் தப்பே செய்யாமல் நம்ம நாங்கள் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே விளக்குகிறார். விளக்கி சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிட்டார் அந்த நேரத்தில். சரிங்களா? ஸோ அதே போல் கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல என்று குழு கண்டறிந்தது. அவங்களுக்கு வந்து கட்டபொம்மன் மீது தவறு இல்லாதது போல தான் தெரிந்தது. ஸோ அதனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி விடுறாங்க அவங்க, இந்த மெட்ராஸ் கமிட்டி. ஸோ அவருக்கு பதிலாக, இப்போ கலெக்டர் ஜாக்சனுக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் இப்பொழுது ஜாக்சனுக்கு பதிலாக கலெக்டராக நியமிக்கப்படுகிறார். அவரை கலெக்டராக நியமிக்கிறாங்க. கட்டபொம்மன் கிளியர்டு மோஸ்ட் ஆஃப் த அரிவர்ஸ் லீவிங் ஓன்லி 1080 பகோடாஸ் அஸ் பேலன்ஸ். கட்டபொம்மன் தமது நிலுவைத் தொகையில் பெரும்பகுதியை கட்டியிருக்கிறார். எஞ்சிய நிலுவைத் தொகை அப்படின்றது 1080 பகோடாக்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 3310 கிடையாது, 1080 பக்கோடாக்கள் மட்டுமே நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனை அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ இதற்கப்புறம் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாகுது. சரிங்களா? இதே சமயம் இந்த கட்டபொம்மன் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வெளியே வந்த சமயம் மருதுபாண்டியர்கள், சிவகங்கையை சேர்ந்த மருதுபாண்டியர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். இப்போதான் மருதுபாண்டியர்கள் வர்றாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் சரிங்களா, திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டது. சரிங்களா? திருச்சி ப்ரொக்ளமேஷன் வாஸ் மேடு. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்களை ஆங்கிலருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குகிறாங்க. சரிங்களா? ஹி சென்ஸ் மிஷன் டு பாஞ்சாலங்குறிச்சி. மருதுபாண்டியர்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் தூதுவர்களை அனுப்புகிறாங்க. யார்கிட்ட? கட்டபொம்மன்ட்டையுமே என்ன பண்ணுறாங்க, ஏன்னா கட்டபொம்மன் தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பார் ஆங்கிலேயர். ஸோ அவரையும் கூப்பிட்டுக்கலாம், நமக்கு பலமாக இருக்கும்னு சொல்லி அங்கே தூதுவர்களை அனுப்புகிறாங்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. சரிங்களா? மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்லி டிசைடட் ஆன் அ கன்ஃபரண்டேஷன் வித் த இங்கிலீஷ். மருது சோழர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது என்று முடிவெடுக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க முயன்றார். நம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், எந்த பாளையம் மட்டும் அப்பயே கலந்துக்கல அப்படின்னா சிவகிரி பாளையம். ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க ஆங்கிலேயர்களோடு. ஸோ அப்போ அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறார், சிவகிரி பாளையத்தை தங்களோடு இணையுமாறு கேட்கிறார். ஆனால் அவர் அதற்கு மறுத்தார். யார்? சிவகிரி பாளையக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மறுத்துடுறாங்க. அதனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார். படை எடுக்கிறார். சரி நீங்கள் கேட்கல, சரி வா நம்ம மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிவகிரி பாளையத்தை நோக்கி கட்டபொம்மன் முன்னேற ஆரம்பிக்கிறார். ஸோ அஸ் த பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வாஸ் அ ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி, த மெட்ராஸ் கவுன்சில் கன்சிடர் திஸ் மூவ் அஸ் அ சேலஞ்ச் ஆன் இட் டு இட்ஸ் ஓன் அத்தாரிட்டி அண்ட் ஆர்டர் வார் அகேன்ஸ்ட் கட்டபொம்மன். சிவகிரி பாளையக்காரர் ரொம்ப நெருக்கமானவர் நம்ம சொல்கிறோம், வணிக குழுவோடு, வணிக கம்பெனியோடு, மெட்ராஸ் கிழக்கிந்திய கம்பெனியோடு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறாரு, அவருக்கு ஆதரவாக இருக்கிறாரு சிவகிரி பாளையக்காரர். ஸோ அதனால் அவர் மீது செலுத்தும் பாளையம், திரை செலுத்தும் பாளையம் என்பதால் சென்னை கவுன்சில் இந்த நடவடிக்கையை ஒரு சவாலாக கருதி கட்டபொம்மனுக்கு எதிராக போர் தொடுப்பதாக அறிவித்தார். சொல்கிற புரியுதுங்களா? சிவகிரி பாளையக்காரர் வரலை, சிவகிரி பாளையக்காரர் அவர் மீது கை வைத்தால் நம்ம மேலே கை வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் போருக்கு தயாராகி வருகிறார்கள். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுக்கிறாங்க. இன் மே 1799, லார்டு வெல்லஸ்லி இஷ்யூட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் ஃபார் த அட்வான்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருச்சி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு மாறுங்க எல்லாரும். மே 1799 திருச்சி, தஞ்சை மற்றும் மதுரையில் இருந்த படைகளை ஃபுல் ஃபோர்ஸையும் திருநெல்வேலிக்கு செல்லுமாறு சென்னையிலிருந்து வெல்லஸ்லி பிரபு உத்தரவுகளை பிறப்பித்தார். அப்போ இருக்கிறது லார்டு வெல்லஸ்லி தான் மெட்ராஸினுடைய ஆளுநராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா திருச்சியிலேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, சிவகங்கையிலேருந்துலாம் மதுரைக்கு வந்துடுவாங்க. மதுரையில் மீனாட்சி கோயில் திருவிழானா எல்லா போலீஸையும் எல்லா ஃபோர்ஸையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தான் இப்போ பிரச்சனை ஜாஸ்தி, பிரச்சனை இல்லை, இங்கே தான் வந்து மக்களுக்கு தேவை அதிகம், போலீஸாருடைய தேவை அதிகம்,
கூட்டம் கூட்டம் கூட்ட நெரிசல் இருக்கும், அதை கரெக்டாக இது பண்ணணும், நிறைய தப்புகள் நடக்கும், அதெல்லாம் சரி பண்ணணும், அதை பாதுகாப்பு அளிக்கணும் மக்களுக்கு, அதுக்காக எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. அதே போல் இந்த நேரத்தில் எல்லா ஃபோர்ஸையும் அங்கே திருப்புறாரு சரிங்களா. மேஜர் பானர்மேன் அஸ்யூம் த கமாண்ட் ஃபார் தி எக்ஸ்பெடிஷன். இந்த மேஜர் பானர்மேன் இந்த படையெடுப்புக்கு தலைமை வைக்கிறார். யாருக்கு எதிராக படையெடுப்பு? கட்டபொம்மனுக்கு எதிரான படையெடுப்புக்கு தலைமை வைப்பவர் யாரு? மேஜர் பானர்மேன் சரிங்களா. September 1, 1799 அண்ட் அல்டிமேட்டம் வாஸ் சர்வ்டு டைரக்டிங் கட்டபொம்மன் டு சரண்டர் சரிங்களா. 1799 செப்டம்பர் முதல் நாள் கட்டபொம்மனை சரணடைமாறு நிபந்தனை ஒன்று வழங்கப்பட்டது. ஆன் 5th September கட்டபொம்மன்ஸ் ஃபோர்ட் வாஸ் அட்டாக்ட். 5th நாள் என்ன பண்ணுறாங்க, கட்டபொம்மனுடைய கோட்டை தாக்கப்பட்டது. பானர்மன் டிபியூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். கட்டபொம்மன் ரிஃப்யூஸ். பானர்மன் என்ன பண்ணுறாரு, ராமலிங்கர் அப்படின்ற ஒருத்தரை தூது அனுப்புறார் உள்ள, கட்டபொம்மனை பார்த்து சரணடை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறார். கட்டபொம்மன் அதற்கு மறுத்து விடுகிறார், நான் வந்து சரணடை மறு. இந்த நேரத்தில் அவர் வந்து கோட்டைக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நோட்டமும் பார்த்துட்டு வந்துடுறார் ராமலிங்கனார். இது அதான் ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி ஃபோர்ட். கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்திருக்கிறார், நோட்டம் பார்த்துருக்கிறார். இது இது வழியாக உள்ளே போய் இவங்களை தூது அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்க. இவரும் போகிறாரு, கட்டபொம்மன்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு வரும்போது எல்லா கோட்டையினுடைய ரகசியங்கள் மேக்சிமம், எங்கிட்டு வரணும், எப்படி போகணும், எங்கே ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, எங்கே இவர் இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிடுறாரு. ஸோ கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல நடைபெற்ற முதல்ல சிவசுப்பிரமணிய பிள்ளை மீண்டும் சிறைபிடிக்கப்படுகிறார். கட்டபொம்மன் அது கடைசி பிரச்சனை நடக்குது. அந்த கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல சிவசுப்பிரமணிய பிள்ளை திருப்பி கைது செய்யப்படுகிறார். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடுகிறார். கட்டபொம்மன் என்னாரு, புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடுகிறாரு. த ரூலர் ஆஃப் புதுக்கோட்டை கேப்சர்டு கட்டபொம்மன் ஃப்ரம் த ஜங்கிள்ஸ் ஆஃப் கலப்பூர் அண்ட் ஹேண்டட் ஹிம் ஓவர் டு த பிரிட்டிஷ். கலப்பூர் காடுகளில் பதுங்கியிருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ஆட்சியாளர் கைப்பற்றி பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்துட்டார் சரிங்களா. பிரிட்டிஷார்கிட்ட ஒப்படைச்சிடறாரு, ஏன்னா அவருக்கு அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. புதுக்கோட்டை ஆளுநருக்கு, புதுக்கோட்டையினுடைய அரசருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அவரை கைது செய்து அவரிடமே ஒப்படைக்கிறாங்க, ஆட்சியாளர் ஆங்கிலேயரிடமே ஒப்படைக்கிறாங்க சரிங்களா. ஸோ கட்டபொம்மனின் வீழ்ச்சி. பானர்மேன் சிறைபிடிக்கப்பட்டவர்களை பாளையக்காரர் குடியிருந்த சபையின் முன் நிறுத்தி பெயருக்கு ஒரு விசாரணை நடத்தி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். பாளையக்காரர் குடியிருந்த சபையில் இவங்களை நிப்பாட்டுறாங்க. யாரை? இவர் சிவசுப்பிரமணியம், இவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி இவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்தி, சும்மா பெயருக்கு ஒரு விசாரணை நடத்தி இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ சிவசுப்பிரமணிய பிள்ளை September 13 நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுகிறார். நாகலாபுரத்தில் அவரை தூக்கிலிடுறாங்க. ஆன் 16th October கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் த டேமரின் ட்ரீ சரிங்களா. ஒரு புளிய மரத்தின் அடியில், புளிய மரத்தில் என்ன பண்ணுறாரு, October 16 அவரை தூக்கிலிடுகிறார்கள். ஆனால் நமக்கு வந்து அவர் டெத்தான டேட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து இந்த இடத்துல 17th October கூட நீங்கள் மாற்றிக்கிங்க, 17th October அப்படின்னு மாற்றிக்கிங்க சரிங்களா. 17 அக்டோபரில் அவர் தூக்கிலிடப்படுகிறார். 1799 சரிங்களா, 1799 அவர் தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து மருத சகோதரர்கள் சரிங்களா. மருத சகோதரர்கள் அப்படின்றவங்க 1800 இவர் தூக்கிலிடப்பட்டது 1799 இவர் தூக்கிலிடப்பட்ட அடுத்த வருடம் 1800 மீண்டும் கிளர்ச்சி வெடித்தது. இச்சமயம் கிளர்ச்சி ஒன்றுபட்டதாக இருந்தது, யுனைட்டடு, அதே போல் ஒட்டிய, அதாவது எல்லாருமே ஒன்றாக இணைந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் பதிவுகளில் இது 2nd பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. பட் இது அப்படி சொல்கிறாங்க, அவங்க பிரிட்டிஷ் ரெக்கார்டில் இப்படி இருக்கதா சொல்கிறாங்க சரிங்களா. இட் வாஸ் டைரக்டட் பை எ கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருதுபாண்டியா ஆஃப் சிவகங்கை, சிவகங்கையை சேர்ந்த மருதுபாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர் சரிங்களா, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்டு கிருஷ்ணப்ப நாயக் அண்டு துண்டாஜி ஆஃப் மைசூர் சரிங்களா. சிவகங்கையின் மருதுபாண்டியன், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக் மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் இது இயக்கப்பட்டது. இவர் வந்து மராத்தி இனத்தை சார்ந்தவர் சரிங்களா. இவங்கள்லாம் நாயக்கர்கள் சரிங்களா. இவர் கேரளா, மலபார் வந்து மலபாரில், அது கேரளாவை சேர்ந்தவர். துண்டாஜி அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர். என்னென்னா இப்போ துண்டாஜி அப்படின்றவர் யார் அப்படின்னு, இவர் வந்து ஒரு மராத்தியர் சொல்லியிருக்கோம். பட் இது குரூப் ஒன்றில், இப்போ லாஸ்ட் குரூப் ஒன்றில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இரு உலகங்களின் அரசர் என்று போற்றப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அது இதுன்னு கொடுத்து வச்சுருக்கிறான். ஆன்சர் வந்து துண்டாஜின்னு கொடுத்துருக்குறான். சொல்கிறது புரியுங்களா,
இவர் துண்டாஜி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, WAUG தமிழில் வாக், வா இக் சரிங்களா, வா இக் வாக், துண்டாஜி வாக் அப்படின்றது சரிங்களா. இவர் தன்னைத்தானே இரு உலகங்களின் அரசன் என்று அழைத்து கொண்டார்ன்னு சொல்லி ஒரு பதிவிற்கு ஆன்சர் கொடுத்துருக்கிறார். ரொம்ப முக்கியம் துண்டாஜி சரிங்களா. அது ஸ்பெல்லிங் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், DHOONDAGன்னு இருக்கு சரிங்களா, THOENDAGIன்னு இருக்கு சரிங்களா, TUNDAGJIன்னு இருக்கு, இப்படி வேணாலும் கொடுக்கலாம். வாசிக்கும் போது துண்டாஜி வாக்கு நீங்கள் வாசிங்க அப்படின்னா அவர் இரு நாட் இரு உலகங்களின் அரசன் என்று அவரே அவர் சொல்லிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவங்களும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க சரியா. ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த அடங்கிய இவர்கள் அடங்கிய கூட்டமைப்பால் இது இயக்கப்பட்டது, இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த கூட்டமைப்பு சரிங்களா, இவங்களெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. June 1800 கோவையில் வெடித்த கழகம் விரைவில் ராமநாதபுரம் மற்றும் மதுரை வரை பரவியது. கோயம்புத்தூரில் ஒரு கழகம் நடக்குது June 1800, இது கூடிய விரைவில் ராமநாதபுரம் மற்றும் மதுரை வரை பரவுது இந்த கழகம் சரிங்களா. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளின் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். கோயம்புத்தூரில் தான் இது பெருசாக போயிட்டுருக்குது. ஸோ கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள், கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதியை தான் இந்த சத்தியமங்கலம், ஈரோடு பக்கத்தில் சத்தியமங்கலம், தாராபுரம் கோயம்புத்தூர் போகிற வழி, கோயம்புத்தூருக்கு முன்னாடி தாராபுரம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள்லாம் பிடித்து தூக்கிலிடப்பட்டார்கள். ஊமைத்துறை அண்ட் சிவத்தையா எஸ்கேப்டு ஃப்ரம் த பாளையம் கோட்டை பிரசன் டு கமுதி, ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். ஊமைத்துறையும் சிவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி, ரெண்டு பேருமே இவர் கட்டபொம்மனுடைய தம்பிகள் சரிங்களா, கட்டபொம்மன் இறந்து விட்டார், இப்போ இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், இவங்க சிறையிலிருந்து தப்பி கமுதியில் இருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை, ஏன்னா மருது பாண்டியன் ரெண்டு பேர், பெரிய மருது சின்ன மருது சரிங்களா, சின்ன மருது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து செல்கிறார் சரிங்களா. த ஃபோர்ட் நவ் ரீஆக்குபைட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பை ரெபல் ஃபோர்ஸஸ், பாஞ்சாலர் குறிச்சி பிகம் த சென்டர் ஆஃப் தி அப்ரைசிங். இந்த கோட்டை அவர்கள் ஆக்கிரமித்த கோட்டை, பாஞ்சாலம் குறிச்சி கோட்டை அவர்கள் கையில் இருந்துச்சு, பானர்மன் கையில் இருந்துச்சு. இந்த கோட்டை இப்பொழுது மீண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிளர்ச்சி படைகளால் புனரமைக்கப்பட்ட பாஞ்சாலம் குறிச்சி எழுச்சியின் மையமாக மாறியது சரிங்களா. காலின் மெக்கலே ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் சிவகங்கை மருது சோழரிடம் அடைக்கலம் கோரினர் சரிங்களா. திருப்பி இந்த பிரச்சனை வந்துருச்சு, காலின் மெக்கலே அப்படின்றவர் ஃபோர்ட்டை கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றுகிறார். ஸோ அதனால் சிவகங்கை மருது சோழரிடம் அடைக்கலம் கோரினர். த இங்கிலீஷ் டிமாண்டட் தட் த மருது பாண்டியஸ் ஹேண்ட் ஓவர் ஊமைத்துறை அண்ட் சிவத்தையா அப்படின்னு, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, தப்பி ஓடியவர்களான ஊமைத்துறையும் சிவத்தையாவையும் ஒப்படைக்கும்படி மருது சோழர்கள்ட்ட வலியுறுத்துறாங்க சரிங்களா. ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டு போரில் இறங்குறாங்க சரிங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே பிரச்சனையே ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தப்பி ஓடி இங்கே வந்ததுனால அவர்களை ஒப்படைக்கும்படி தான் ஆங்கிலேய அரசு கேட்கிறது, ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி கேட்கிறது. ஆனால் அதற்கு மறுக்கிறார்கள் யார், மருது சகோதரர்கள். ஸோ அதுக்கப்புறம் கர்னல் அக்னியும் கர்னல் இக்னிஸும் சிவகங்கை நோக்கி படை நடத்தி சென்றனர். வேறு வழி இல்லை, சண்டை தான். ஸோ அதுக்கடுத்து அக்னியு கர்னல் இன்னிஸ் இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கை நோக்கி படையிருக்கிறாங்க. பேர் ரொம்ப முக்கியம் சரிங்களா, கர்னல் அக்னியு கர்னல் இன்னிஸ் இவங்க ரெண்டு பேரும் இவர்களை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. இன் June 1801 மருது பாண்டியார்ஸ் இஷ்யூடு திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன். மருது சகோதரர்கள் June 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர். இப்பேரறிக்கை திருச்சியில் நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், திருச்சி நவாப் கோட்டை வாயில் சுவரிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது சரிங்களா. திருச்சியில் இருக்கக்கூடிய நவாபோட கோட்டை, அதே போல் ஸ்ரீரங்கம் கோயிலில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சுற்றி உள்ள சுற்றுச்சுவரில் இதை ஒட்டுறாங்க சரிங்களா. அந்த ப்ரோக்ளமேஷன் என்ன என்ன சொல்லுறோம், என்ன சொல்ல வர்றோம், என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லி ஒட்டுறாங்க. ஆங்கிலேயர்கள் May 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்களை தாக்கினர். தஞ்சாவூர் திருச்சியில் இருக்கக்கூடிய கழகக்காரர்களை ஆங்கிலேயர் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கழகம் தோற்றதால் 1801 சிவகங்கை இணைக்கப்பட்டது. த ரிபல்லியன் ஃபெயில்ட் அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 1801. மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24 அக்டோபர் 1801. 24 அக்டோபர் 1801 ராமநாதபுரத்துக்கு அருகே உள்ள திருப்பத்தூர் கோட்டையில்
மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் சரிங்களா. 1801 நவம்பர் 16 பாஞ்சாலம் குறிச்சியில் ஊமைத்துறை சவத்தை ஆகியோர் தலை துண்டிக்கப்பட்டனர் சரிங்களா. 1801 நவம்பர்ல அக்டோபர்ல இவங்க 24 அக்டோபர் 1801 மருது சகோதரர்கள் நவம்பர் 16 1801 நவம்பர் 16ல பாஞ்சாலம் குறிச்சியில் ஊமைத்துறையும் சவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டனர். ஸோ கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இதுல இருந்த 73 பேர் என்ன பண்றாங்க, மலேசியாவில் உள்ள பினாங் அப்படின்ற இடத்துக்கு நாடு கடத்திடுறாங்க சரிங்களா. 1799 மற்றும் 1800 to 1801 ஆண்டுகளில் பாளையக்காரர் கிளர்ச்சிகளை ஒடுக்கியதன் மூலம் குறுநில தலைவர்கள் ஒழிக்கப்பட்டனர். இவர்கள் இனமே இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாவுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே இல்லாது ஒழிந்து போனார்கள். அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் கர்நாடிக் ட்ரீட்டி 31 July 1801 த பிரிட்டிஷ் அசியூம் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழ்நாடு. கர்நாடக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் 31 July 1801 தமிழகம் பிரிட்டிஷ் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. தமிழகம் வந்து என்னது, பிரிட்டிஷுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது சரிங்களா. இந்த பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு ஏ வயலண்ட் எண்ட் சரிங்களா. வயலண்ட் எண்ட் டு தி கம்பெனி இன்ட்ரடியூஸ்ட் தி ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் இன் இட்ஸ் பிளேஸ். பாளையக்காரர் முறை முடிவை சந்தித்தது வணிகக்குழு அந்த இடங்களில் ஜமீன்தார் முறையை அறிமுகம் செய்தான் சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியவர் தீரன் சின்னமலை. 1756 பிறந்த தீரன் சின்னமலை 1805 இறந்து போகிறார். இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி சரிங்களா. தீர்த்தகிரி என்ற பெயரோடு பாளையங்கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற பகுதி பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் 1756 பிறந்தார் சரிங்களா. மன்றாடியார் பட்டம் அப்படின்ற பாளையங்கோட்டையில் மன்றாடியார் பட்டம் என்ற பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் 1756 பிறக்கிறார். தீரன் வாஸ் வெல் ட்ரைன்ட் இன் சிலம்பு ஆர்ச்சரி ஹார்ஸ் ரைடிங் அண்டு மாடர்ன் வார்ஃபேர் சரிங்களா. வில்வித்தை சிலம்பு குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத்தேர்ந்தார். கொங்கு ரீஜன் வாஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி மைசூர் சுல்தான். டாக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்பூஸ் திவான் முகமது அலி. கொங்கு பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. வென் த திவான் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் தி டாக்ஸ் மணி தீர்த்தகிரி பிளாக்டு ஹிஸ் வே அண்ட் கன்ஃபிஸ்கேட்டட் ஆல் த டாக்ஸ் மணி சரிங்களா. திவான் அப்படின்றவர் திருப்பி வராது, முகமது அலி திவான் முகமது அலி அப்படின்றவர் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் த டாக்ஸ் ஆஃப் மணி வித் த டாக்ஸ் மணி டாக்ஸ் வாங்கியிருப்பார் இல்லையா, அதோடு அவர் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாரு. டாக்ஸ் அவர் தான் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்த தீர்த்தகிரி அப்படின்ற தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாரு, பிளாக் பண்ணி அவர்கிட்ட இருந்து அவரை வழிமடுத்து வரிப்பணம் முழுவதையும் பறிச்சுக்கிறார் சரிங்களா. எங்கள் பணம் தானே, நீ என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி பறிச்சுக்கிறார். ஹி லெட் முகமது அலி கோ பை இன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் டு டெல் ஹிஸ் சுல்தான் தட் சின்னமலை ஹூ இஸ் பிட்வீன் சிவமலை அண்ட் சென்னிமலை வாஸ் தி ஒன் ஹூ டுக் அவை டாக்ஸஸ் தஸ் ஹி கெயின் த நேம் சின்னமலை தீரன் சின்னமலை சரிங்களா. அதாவது முகமதலிடம் சிறுமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். அதன் பிறகே தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார். ஸோ திவான் மற்றும் சின்னமலை படைகள் நொய்யல் நதிப்படுகையில் போராடின. சின்னமலை வெற்றி பெற்றார் சரிங்களா. தீரன் சின்னமலை வெற்றி பெறுகிறார். ட்ரைன்டு பை த ஃப்ரெஞ்ச் தீரன் ஃபவுட் தி பிரிட்டிஷ் டுகெதர் வித் திப்பு. ஸோ பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தீரன் திப்புவுடன் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டையிடுகிறார் சரிங்களா. ஆஃப்டர் திப்புஸ் டெத் திப்பு இறந்த பிறகு தீரன் சின்னமலை அங்கே ஒரு கோட்டையை கட்டுகிறார் சரிங்களா, அவருடைய இடத்துல சரிங்களா. பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயத்து போராடினார் ஒரே இடத்துல சரிங்களா. கொங்கு பகுதியில் தான் இருக்கிறாங்க, அந்த இடத்துல இவர் ஒரு கோட்டையை கட்டுகிறார். அந்த கோட்டையை விட்டு வெளியேறாமலேயே ஆங்கிலேயத்து போராடியதுனால அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. ஓடா நிலை அதாவது எங்கேயுமே ஓடாமல் அங்கேயே நின்று சண்டை செய்வதில் இவர் கை திறந்தவர் அப்படின்றதுனால அதை வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. திப்பூருக்கு இறப்பிற்கு பிறகு கடைசியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவரை சங்ககிரியில் சிறை வைத்தனர் சரிங்களா. சங்ககிரி கோட்டை அது ஈரோடுலேருந்து ஈரோடு போகிற வழியில் சேலம் டு ஈரோடு போகிற வழியில் சங்ககிரி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே சிறை வைக்கிறாங்க. தேவர் ஹேங்க் அட் த டாப் ஆஃப் தி சங்ககிரி ஃபோர்ட் அதே கோட்டையில்
31 ஜூலை 1805 சாரி 1805 31 ஜூலை சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டனர். இவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா. இதோட இவர் இது முடியுது சரிங்களா. தீரன் சின்னமலை அப்படின்றவர் தீர்த்தகிரின்ற பேரோட பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இருக்கிறாரு. ஸோ ஒடாநிலை அப்படின்ற இது வந்து எதற்கு குறிப்புனா அவர் ஒரே கோட்டையில் நின்று இது பண்ணியிருக்கிறார் சரிங்களா. ஸோ இதுக்கடுத்து கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ கடைசியாக அவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார். நெற்கட்டும் சேவல் வாஸ் கேப்சர்டு பை கொலின் கேம்பல் சரிங்களா. கலெக்டர் ஜாக்சன் சென்ட் அன் ஆர்டர் டு கட் அ வுமன் டு மீட் ஹிம் அட் ராமநாதபுரம். இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ தொடர்ந்து அப்படியே இதெல்லாமல் வரதான் செய்யுது. இதெல்லாமே ஃபேக்சுவல் சரிங்களா. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட் எங்கே கயத்தாறு சரிங்களா. ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாஞ்சாலம் குறிச்சி சரிங்களா. வேர் டிட் தி பிரிட்டிஷ் டிஃபீட் கட்டபொம்மன்ஸ் ஆர்மி கல்லர்பட்டி சரிங்களா. கல்லர்பட்டி சரிங்களா. அடுத்து கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட் கயத்தாறு இந்த இயர் 1799 சரிங்களா. பை தி 31st May இங்கே வந்து அது மட்டும் தப்பாக இருக்கும். அது பழைய கேள்வியில் அப்படி கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஓல்டு குவஸ்டின் பேப்பரில் 31st May கேட்டிருப்பாங்க. பட் புதிய புத்தகத்தில் அது மாறி இருக்குது. செப்டம்பர் 1798 அப்படின்னு இருக்கும். இது தப்பாக இருக்குது. பட் என்னென்னா த டோட்டல் அரியர்ஸ் ஆஃப் ட்ரிபியூட் ஃப்ரம் கட்டபொம்மன் அமௌண்ட் டு, அதாவது கட்டபொம்மன் கெட்ட வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3310 பகோடாக்கள் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அப்புறம் இப்போ குரூப் டூ மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஊமைத்துறை வாஸ் 2019 குரூப் டூ 2A மாடல் கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று விட்டாங்க சரிங்களா. ஏன்னா சேஞ்சஸ், இதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, சிலபஸில் சேஞ்சஸ் கொண்டதுக்கு பிறகு, தமிழ் அல்லது ஆங்கிலம் இல்லாததுக்கு பிறகு என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஊமைத்துறை வாஸ், ஊமைத்துறையினுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி அப்படின்றதான் அவருடைய உண்மையான பெயர் சரிங்களா. ரைட், ஓகே, சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.